ஒரு குழந்தையை குப்பை தொட்டியில் இருந்து கண்டெடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருந்தது. இப்படியான செய்தியை அப்பொழுது கேள்விப்படுகிறோம். இன்று நேற்றில் ஆரம்பித்தது அல்ல. அநேக ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக ஒரு குழந்தை நைல் நதியில் இருந்து எடுக்கப்பட்டது. பார்வோன் ராஜாவினுடைய குமாரத்தி நைல் நதியிலே ஒரு பேழை மிதந்து வருகிறதை பார்க்கிறார். அந்த பேழையை அணுகி அதை திறந்த வேளையிலே அந்த பேழைக்குள் ஒரு குழந்தையை காண்கிறார். இது இன்று நேற்று நடந்த சம்பவம் அல்ல, இது வருடம் வருடமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு காரியம். குப்பை தொட்டியில் இருந்து ஒரு பிள்ளை எடுக்கப்பட்டது என்பதற்காக வளர்க்கும் இடமும் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரமும் குலமும் தவறாக இருக்கிறதற்காக ஒருவர் உயர முடியாது என்ற நியதி தேவனுடைய சரித்திரத்திலே கிடையாது. குப்பை தொட்டியில் இருந்தவர்களை என்ன, நைல் நதியில் பிடிக்கப்பட்டவர்களை என்ன, எல்லோரையும் அவர் குப்பையில் இருந்து கோபுரத்திற்கு உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் உயர்வை கட்டளையிட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நைல் நதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட மோசே என்ற குழந்தையை குறித்து நாங்கள் இந்த நாளிலே பார்க்கும்படியாக யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே அவனை ஜலத்தில் இருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். பார்வோனின் குமாரத்தி அவனை ஜலத்தில் இருந்து எடுத்தேன் என்று சொல்லி எடுக்கப்பட்டவன், கண்டெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற பொருள்படும்படியாக மோசே எபிரேய பாஷையிலே அமைந்திருக்கிறது. இவனை தண்ணீரில் இருந்து ஜலத்தில் இருந்து எடுத்தேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு மோசே என்ற பெயரிடுகிறார் பார்வோனுடைய குமாரத்தி. எபிரேய குடும்பத்திலே பிறந்த இந்த குழந்தை இப்பொழுது பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்கிறது. அடிமையிலே அடிமையாக வளர்ந்திருக்க வேண்டிய குழந்தை பார்வோனுடைய அரண்மனையிலே பார்வோனுடைய கலைகளையும் ராஜ வித்தைகளையும் கற்றுக்கொள்ளும்படியாக அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறதாக பார்க்கிறோம். இந்த மோசே அநேகம் தலைவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டானவர். இன்று வரை உலகத்தார் முதலாய் மோசேயினுடைய வரலாற்றை குறித்து பார்த்து அதிலே காணப்படுகிற தலைமைத்துவங்களை அடர்ந்த காரியங்களை உலக பிரகாரமாக கை கொள்ளுகிறதை இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலகத்திலே தோன்றிய தலைவர்களுக்குள்ளே ஒரு அதிசிறந்த முக்கியமான தலைவன் என்று மோசே கருதப்படுகிறார். சில தலைவர்களை குறித்து பேசுகிற வேளையிலே லீடர்ஸ் ஆர் born or made என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தர்க்கத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். அதாவது தலைவர்கள் பிறப்பினாலே உருவாக்கப்படுகிறார்களா, இல்லை தலைவர்கள் பயிற்சியினாலே தலைமத்துவத்திற்கு கொண்டு வரப்படுகிறார்களா என்ற விடயம் இந்த நாள் வரை தர்க்கத்திற்குரிய காரியமாகவே இருந்து வருகிறது. ஆனால் மோசேயை குறித்து பார்க்கிற வேளையிலே அடிமையாக கைவிடப்பட்டவனாக தண்ணீரிலே மிதந்து வந்தவனாக வந்த மோசே இப்பொழுது தேவனாலே பயிற்சிக்கப்படும்படியாய் தலைமத்துவத்திற்கென்று பயிற்சிக்கப்படுகிறான். அவன் பிறப்பிலேயே தலைவனாக பிறந்தவனாக இங்கு பார்க்கப்படவில்லை. ஆனால் பயிற்சியினாலே தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டு அவனை உயர்த்தும்படியாக அவனை பயிற்சிவித்து அவனை தலைமத்துவத்திற்கு கொண்டு வருகிற சம்பவத்தை வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தலைவர்கள் தலைமைத்துவத்திலே தலைவர்களாக தோன்றுகிறது இல்லை, தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இது அமைகிறது. தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அமைகிறது. தேவன் தலைவர்களை உருவாக்குகிறார். இந்த நாளிலும் இந்த இடத்திலே தேவன் தலைவர்களை உருவாக்குகிறார் என்று நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். தலைவர்களை உருவாக்கும் தேவன் என்ற தலையக்கத்திலே இந்த நாளின் செய்தியை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வரப்போகும் தலைவர்களை உருவாக்கும் தேவன் இந்த இடத்திலே இந்த நாளிலே தலைவர்களை உருவாக்குகிறார் என்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக இந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, யாத்ராமத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்திற்கு தயவு செய்து கடந்து வாருங்கள். தலைவர்களை உருவாக்கும் தேவன், அவர் தலைவர்களை உருவாக்குகிறவர். தலைவர்கள் பிறப்பிலே தோன்ற
சொல்லுபவர்கள் உண்டு, அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் கதவர்களை உருவாக்கும் ஒருவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார், எங்களை உருவாக்கும் படியாய் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார் என்ற உறுதியை இந்த நாளிலே இந்த இடத்திலே அமர்ந்திருக்கும் உங்களுக்கு சொல்லும்படியாய் நான் இந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன். தயவு செய்து யாத்ராவனத்தின் புத்தகம் 3:1-5 வரையான வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய ஏத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தார். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்சணியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தார், முச்சடி அக்கினி ஜுவாலையால் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்சடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன, நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்சடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவன், இங்கே கிட்டிச்சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். மோசேயின் பிறப்பும் வளர்ப்பும் வாழ்க்கையும் மிகவும் சிக்கலானது ஒன்றாக வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எகிப்தியனைப் போல அரண்மனையிலே வளர்க்கப்பட்டாலும், எகிப்தியனைப் போல உண்ணவும் உடுக்கவும் அவன் வளர்க்கப்பட்டிருந்தாலும், அவனுக்குள் அவனுடைய எபிரேய இயல்புகள் அவனை விட்டு போகவில்லை. வளர்ந்து வருகிறான். இந்த சிக்கலான தன் வாழ்க்கையை அறிந்த போது பிரச்சனையை, கஷ்டத்தை, தெளிவின்மையை, சந்தேகத்தை தீர்க்க முற்படுகிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காதா என்று, தன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாகியிருந்த சந்தேகங்களுக்கு தன்னை தானே புரிந்து கொள்ளாதவனாக, தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்த கேள்விகளுக்கு பதில் தேட ஆரம்பிக்கிறான். அவன் தானே கேள்விகளுக்கு பதிலை கொண்டு வரவும் முயற்சிக்கிறான். ஒரு சமயம் வேதத்திலே பார்க்கிற பிரகாரமாக, இதற்கு முன்பாக நடந்த சம்பவத்திலே தேவன் மோசேயுடன் அக்கினி ஜுவாலையிலே பேசுவதற்கு முன்பதாக வனாந்தரத்திலே பேசினார் என்று பார்க்கிறோம். வனாந்தரத்திலே தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். மேய்த்துக் கொண்டிருந்த வேளையிலே தேவன் அவனுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் ராஜ குடும்பத்திலே வளர்ந்தவன், பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவன் எப்படியாக வனாந்தரத்திற்கு கொண்டு வரப்பட்டார் என்று ஒரு கேள்வி உண்டு. எப்படியாக மாமனுடைய ஆடுகளை மேய்க்கும் அளவிற்கு அந்த நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டான் என்ற கேள்வி உண்டு. பார்வோன் தன்னுடைய அரண்மனையிலே வளர்ந்து வந்த நாட்களிலே, அவன் பெரியவனான காலத்திலே அவன் யார் என்ற உண்மை அவனுக்கு சொல்லப்படுகிறது. அவன் உண்மையாகவே எகிப்தியன் அல்ல, அவன் பார்வோனுடைய குமாரன் அல்ல, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் அவன் அல்ல, இளவரசன் அவன் அல்ல என்ற செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டதன் காரணமாய் அவன் தன்னுடைய அடையாளத்தையே இழந்து விடுகிறான். நான் யார் என்ற கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியவில்லை. இந்த இடத்திலே, இந்த நாளிலே எங்களில் அநேகர் நாங்கள் யார் என்று தெரியாதவர்களாய் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கும் திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவர் எங்களை கொண்டு எதை செய்யும்படியாக எங்களை தெரிந்து கொண்டார் என்ற எந்த விதமான உண்மையையுமே அறியாதவர்களாக இந்த இடத்திலே இருக்கிறோம். ஒரு சமயம் அப்படியாகத்தான் மோசே இருந்தார். தன்னுடைய அடையாளம் அவனுக்கு என்னவென்று தெரியவில்லை. ராஜகுமாரனாக ராஜ அவையிலே வாழ்ந்தவன் அவன், அவன் அரண்மனையிலே வாழ்ந்து வளர்ந்தவன் திடீரென்று தன்னுடைய அடையாளத்தை இழந்து விடுகிறான். அடையாளத்தை இழந்ததன் காரணமாக அவன் தன்னுடைய முயற்சியிலே தன்னுடைய காரியங்களை அவன் சாதிக்க வேண்டும் என்பதற்காக அதிக உணர்ச்சி வசப்படுகிறதை பார்க்கிறோம். அநேக சமயங்களிலே எங்களை நாங்கள் சரியாக இன்னார் என்று புரிந்து கொள்ளாத காரணத்தின் நிமித்தமாக அநேக கடவுள்களிலே நாங்கள் உணர்ச்சி வசப்படுகிறோம். இவனுடைய வாழ்க்கையிலே இவனுக்கு என்ன நடந்தது, மோசே பெரியவனான காலத்திலே அவன் தன் சகோதரனிடத்தில் போய்
கூடாரத்தை கட்டு அங்குமிங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அழைத்து எகிப்தியனை வெட்டி அவனை மனதிலே புதைத்து போட்டார். சுதந்திர வீரன் மனதிலே புதைத்து போட்டார். காரணம், அவன் தன்னுடைய முயற்சியிலே, தன்னுடைய பலத்திலே, தன்னுடைய அறியாமையிலே அதிக உணர்ச்சி வசப்பட்டதன் காரணமாக சுதந்திரத்தை எப்படி அடைவது என்று தெரியாதவனாய் எகிப்தியனுக்கு விரோதமாய் ஒரு யுத்தத்தை எழுப்புகிறான். தந்தைய சகோதரனை குற்றப்படுத்திய, தன்னுடைய சகோதரனை அடித்த ஒரு எகிப்தியனை அங்குமிக்கும் பார்த்து அடித்து அவனை மனதிலே புதைத்து போடுகிறான். வீரன் என்று சொல்லுவதா, கோழை என்று சொல்லுவதா? தொடர்ந்து நடக்கிற காரியங்களை பார்க்கிற வேளையிலே அவன் மறுநாளிலே வெளியே போற போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். மறுநாளிலே வெளியே போகிறார், தன்னுடைய சகோதரர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எபிரேயர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், தமிழர்கள் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாக அதிகாரியாக நியமித்தது யார் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல் என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றார். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தார். தன்னுடைய சகோதரர்கள் அடிபடுகிறார்கள், அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க அவர் தலையை போடுகிறார். அதிலே ஒருவன் அவருடைய சகோதரன் சொல்கிறான், நீ அவனை கொன்றது போல் எங்களை கொல்ல பார்க்கிறாயா என்று. அவனுடைய ஜனமும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, எகிப்தியரும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கே ஓடுவான்? இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீ அவனை கொன்றது போல் என்னை கொன்று போட பார்க்கிறாயா என்று கேட்டபொழுது அவன் பயந்தான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது எகிப்தியருக்கு பயம், தன்னுடைய ஜனங்க தன்னுடைய அறிவுரையை கேட்கவில்லை. யாரிடத்திலே சொல்லுவோம், யாரிடத்திலே முறையிடுவோம்? தந்தையே தான் அறிந்து கொள்ளாதவனாக தன்னுடைய அடையாளத்தை இழந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னும் அவன் தன்னை அறிந்து கொள்ளவில்லை. நீதியின்மையை காண்கிறேன் என்று சொல்லி நீதி செய்ய போனவனுக்கு இதுவா நிலைமை? அதிக உணர்ச்சி வசப்பட்டதன் காரணமாக கொலைக்கு ஆளாகி சட்டத்தை, சட்டசபையிலே சட்டத்தை ஏற்படுத்தியவன் இப்பொழுது சட்டத்திற்கு பயந்து வனாந்திரத்திற்கு ஓடுகிறார். வனாந்திரம் என்ற பல்கலைக்கழகத்திற்கு ஆண்டவர் அவனை அழைத்துச் செல்கிறார். அவன் தன்னை இன்னும் யார் என்று புரியவில்லை. அவன் அரண்மனையிலே வளர்ந்து என்ன, எபிரேயருடன் வளர்ந்து என்ன, இன்னும் அவன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ளவில்லை. அவன் தன்னை அறிய வேண்டும். முதலாவது இந்த இடத்திலே நாங்கள் கூடி இருக்கிற வேளையிலே நாங்கள் யார், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டமும் சித்தமும் என்ன என்பதை இன்று வரை நாங்கள் அறியவில்லையானால் அதை அறிய வேண்டியவர்களாக